பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்புமிக்கவர்களே, உலகத்தினுடைய வரலாறுகள் எல்லா நேரங்களிலும் முன்னால் இருப்பது பின்னால் இருப்பதற்கு பாடமாகத்தான் அமையும். எந்த ஒரு நிகழ்வும் உலகத்தில் புதிதாக உண்டாகுவதில்லை. பழைய கால நிகழ்வுகள் தான் புதிதாக உருப்பெறுகின்றன என்பதுதான் ஆய்வாளர்களின் கருத்து. அந்த ரீதியில் இன்றைக்கு இந்தியா என்ற ஒரு மிகப்பெரிய தேசம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலையை பற்றி முஸ்லிம்கள் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் கவலையுடனும் எதிர்கால திட்டங்களுடனும் தங்களுடைய முன்னெடுப்பை மேற்கொள்ள வேண்டிய கட்டாய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். காரணம் என்ன? இதற்கு முன்னால் அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து 80 ஆண்டுகளுக்கு இடையில் ஐரோப்பாவினுடைய ஒரு மிகப்பெரிய நாடாக இருந்த ஸ்பெயின் என்ற அந்த மிகப்பெரும் நாட்டை தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தலைமையில் இஸ்லாமிய படை மிகப்பெரிய வெற்றியை தன் ஈட்டாக கொண்டது. ஏறத்தாழ ஆரம்பத்தில் ஸ்பெயினில் இருந்து யூதர்கள் எல்லோரும் வெளியேற்றப்பட்ட நிலையில் அவர்கள் மூசபுனு நுகைர் என்ற வட ஆப்பிரிக்காவினுடைய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கவர்னராக நியமிக்கப்பட்டவர் இடத்திலே முறையீடு செய்கின்றார்கள். அவர் இஸ்லாமிய ஹலீஃபாவிற்கு தபால் அனுப்புகின்றார். இஸ்லாமிய ஹலீஃபா உடனடியாக இவர்களையும் அங்கிருக்கக்கூடிய மற்றவர்களையும் பாதுகாப்பதற்காக வேண்டி, எந்த முஸ்லீமும் ஸ்பெயினில் கிடையாது, யூதர்கள் தான் இருந்தார்கள், அங்குள்ள மக்களை அந்த ஆட்சியாளர் மிக கொடுமையான முறையில் துன்புறுத்தி கொண்டிருந்தார். அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. இவர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தலைமையில் இஸ்லாமிய ஹலீஃபா ஒரு மிகப்பெரும் படையை அனுப்புகின்றார். அந்த படையினுடைய எண்ணிக்கை 7000 பேர். ஹலீஃபா அனுப்பிய படை வெற்றிகரமாக ஸ்பெயினுக்குள் நுழைய போகின்றது. அதற்கு முன்னால் தன்னுடைய படை எடுப்பிற்கான தன்னுடைய முழுமையான தயாரிப்பில் பக்கத்தில் உள்ள மலையில் போர் பயிற்சி நடைபெறுகிறது. இன்றைக்கும் அந்த மலைக்கு ஜபலு தாரிக் என்று பெயர். தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய பெயரிலேயே அந்த மலை அழைக்கப்படுகிறது. அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த அந்த கப்பல்கள் அனைத்தையும் ஸ்பெயினுக்கு முன்னால் நின்று தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொளுத்தி விடுகின்றார்கள். இனிமேல் நீங்கள் யாரும் திரும்ப உங்களுடைய ஊருக்கு செல்லக்கூடாது, முடிந்தால் ஸ்பெயினை நாம் வெற்றி கொள்வோம், இல்லை என்றால் அங்கேயே மாண்டு ஷஹீதாகி விடுவோம். 7000 முஸ்லிம் படை வீரர்களுக்கு எதிரில் இருக்கின்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 100,000-க்கு மேற்பட்ட கிறிஸ்தவ படை வீரர்களை அங்கிருந்த அரசன் முழுமையாக தயார் செய்து வைத்திருந்தான். அல்லாஹு அக்பர் என்ற மிகப்பெரிய கோஷம் விண்ணை முழங்க தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஸ்பெயினை வெற்றி கொள்கின்றார்கள். இறுதியாக பார்க்கும் பொழுது தாரிக் இப்னு ஜியாத் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் இருந்த 3000 பேர் ஷஹீதாக இருந்தார்கள். மிச்சம் 4000 பேர் தான் படையில் இருந்தார்கள். அத்தனை பேரும் ஸ்பெயினுடைய மக்களாக மாறுகின்றார்கள். அதற்கு பிறகு ஏறத்தாழ 716 வருடங்களுக்கு மேல், இன்னும் சிலர் 800 ஆண்டுகள் என்று சொல்லுகின்றார்கள், ஸ்பெயின் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக திகழ்ந்தது. அங்கிருக்கின்ற மதரசாக்கள் அங்கே விண்ணை முட்டுகின்ற அளவிற்கு ஓங்கி எழுப்பப்பட்ட மினாராக்கள், பள்ளிவாசல்கள், பல்வேறு பல்கலைக்கழகங்கள், கர்டோவா நகரம், உந்துலுஸ் என்ற அரபியிலே பெயர் சொல்லப்பட்ட மிக அற்புதமான கலைக்கூடங்கள் எல்லாம் இன்னும் இஸ்லாத்திற்கு சான்று புகர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நிலைமை என்ன ஆயிற்று தெரியுமா? 800 வருடங்களுக்கு பின்னால்
ஒரு முஸ்லிம் கூட இல்லை என்ற அளவிற்கு அங்கிருந்து துடை தெரியப்பட்டார். அதற்காக அவர்கள் என்னென்ன திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்பது மிகச் சிறந்த ஆய்வாளர்களால் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அவர்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றினார்கள், அந்த திட்டங்களை எப்படி அமல்படுத்தினார்கள். அவர்கள் மிக சாதாரணமாக 800 ஆண்டுகளுக்கு பின்னால் முஸ்லிம்களை அங்கிருந்து துடை தெரியவில்லை. ஆனால் 120 ஆண்டுகள் அதற்காக வேண்டி அவர்கள் திட்டமிட்டார்கள். அங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களை 3 வகையினராக பிரித்தார்கள். முதலாவது அரபு கிளையினராக இங்கே வந்து தங்களை மேம்படுத்திக் கொண்டவர்கள், அவர்கள் அரபுகள். தாரிக் இப்னு ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய படையின் மூலமாக உந்துலுஸ் என்ற அந்த நாட்டிற்குள் வந்தவர்கள் அரபுகள். இரண்டாவது அரபுகளுக்கும் ஸ்பெயினில் இருந்த குடியுரிமை பெற்ற மக்களுக்கு மத்தியில், குடிமக்களுக்கு மத்தியில இணைந்து அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று இரண்டாவது வம்சம். மூன்றாவது ஸ்பெயினில் இருந்த கிறிஸ்தவர்களே மதம் மாறி அவர்களுடைய கணிப்பில் இஸ்லாத்தை தழுவியவர்கள் என்று 3 வகையினராக பிரித்தார்கள். பிரித்து அதற்கு பிறகு அவர்களுடைய திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆரம்பித்தார்கள். மக்களுக்கு மத்தியிலே பொய் செய்திகளை பரப்புவது, முஸ்லிம்கள் மிக மோசமானவர்கள், முஸ்லிம்கள் தங்களுடைய பள்ளிவாசல்களிலே பல்வேறு விதமான ஆயுதங்களை வைத்திருக்கின்றார்கள், முஸ்லிம்கள் எல்லாம் உங்களை கொன்றவர்கள், மக்களுடைய உள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படிப்பட்ட பொய் செய்திகளை சொல்ல சொல்ல அப்பாவி மக்கள் அதை நம்ப ஆரம்பித்தார்கள். அங்கிருந்தவர்களை கொல்கின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அங்கிருந்தவர்களை விரட்டுவதற்காக வேண்டி உள்ள எல்லா செயல்களையும் செய்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் பசுவின் பெயரால் பார்க்கின்றீர்களே, ஆங்காங்கே அடித்துக் கொள்வது என்பது இதுதான் ஸ்பெயினிலே கடைபிடிக்கப்பட்ட முதன் முதலாக அங்கிருந்த முஸ்லிம்களை வெளியேற்றுவதற்காக வேண்டி அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்ட முதல் திட்டம். எத்தனை ஆண்டுகள் இதை நடத்தினார்கள்? முதலில் ஒருவரை அடித்தார்கள், பிறகு 2 பேரை அடித்தார்கள், பிறகு ஆங்காங்கே இருக்கின்ற கும்பல் கும்பலாக முஸ்லிம்களை கொலை செய்தார்கள். ஒரு தடவை எதிர்த்து பேசினார்கள் முஸ்லிம்கள், இரண்டாவது தடவை எதிர்த்து பேசினார்கள். நாட்கள் செல்ல செல்ல இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் என்ற அளவிற்கு முஸ்லிம்களே தங்களுக்கு இடையிலே ஒரு நிலைமைக்கு வந்து விட்டார்கள். பிறகு கூட்டம் கூட்டமாக அடிக்க ஆரம்பித்தார்கள். வீட்டி ராஜசேகர் தன்னுடைய பதிவில் எழுதுகின்றார், 50 ஆண்டுகள் முஸ்லிம்களை கும்பல் கும்பலாக கொலை செய்தார்கள். 50 ஆண்டுகள். அதற்கடுத்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக சட்டம் இயற்ற ஆரம்பிக்கின்றார்கள். யார் திருமணம் நடத்துகின்றார்களோ அவர்கள் திருமணத்தை அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும். திருமணம் அரசு பதிவில் இருக்க வேண்டும். சரி, அரசு பதிவிலே கொண்டு வந்தாயிற்று. இஸ்லாமிய திருமணம் என்பது அவரவர்கள் அவர்களுடைய வீடுகளிலே கொஞ்சம் கொஞ்சமாக மறைவாக மறைவாக இருந்து இஸ்லாமிய திருமண முறையை கையாண்டு விட்டு அரசு பதிவிலும் செய்து கொள்வார்கள். எப்படி இன்று தமிழகத்தில் இருக்கின்றதோ இதே போல ரோஹிங்கியாவிலும் இதே நிலைமைதான் பர்மாவினுடைய அரசு கையாண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கின்றது, அதையும் சொல்லுகின்றேன். அதற்கு பிறகு இரண்டாவது சட்டம் போட்டார்கள், இஸ்லாமிய திருமண முறையே செல்லாது, அரசு பதிவு மட்டும்தான் செல்லும். அப்படி என்றால் யார் வீட்டில் மறைந்திருந்து கொண்டு அல்லது பள்ளிவாசல்களில் மறைந்திருந்து இஸ்லாமிய திருமண பதிவு முறையை மேற்கொள்கின்றார்களோ அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். முஸ்லிம்கள் பார்த்தார்கள், எதுக்கு இந்த வம்பு, நம்ம இஸ்லாமிய முறைப்படி திருமணமே செய்ய வேண்டியதில்லை, கவர்மெண்ட்ல மட்டும் பதிஞ்சிருவோம், முடிஞ்சு போச்சு. இஸ்லாமிய திருமண முறை அடியோடு அழிக்கப்படுகிறது. ரோஹிங்கியாவிலும் இதே போன்றுதான், மியான்மர் கவர்மெண்ட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தியது. அதற்கு பிறகு யார் செய்தார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள். உலமாக்கள் உரத்து சொல்லுகின்றார்கள். அந்த உலமாக்களை பார்த்து மேட்டுக்குடியில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், அரசு செய்வதை போன்று செய்து கொண்டு போனால் உங்களுக்கு எதற்கு வம்பு, அவர்கள் உங்களிடத்திலே சண்டைக்கு வரப்போகின்றார்களா, ஏன் இதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று பண வசதி படைத்த உயர் நிலையில் உள்ள முஸ்லிம்கள் சாதாரண முஸ்லிம்களையும் சாதாரணமாக சொல்லக்கூடிய ஆலிம்களையும் பார்த்து எதிர்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள். பிறகு ஆலிம்களை நினைத்தார்கள், நமக்கு எதற்கு வம்பு, இதை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று அக்கம்பக்கத்தில் இருந்த மொராக்கோ,
இது போன்ற அரபு நாடுகளுக்கு துனிசியா போன்ற நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து அவர்களும் சென்று விட்டார்கள். தங்களிடத்திலே பணங்காசு இருந்தவர்கள், தங்களிடத்திலே செல்வாக்கு இருந்த முஸ்லிம்கள், ஏற்கனவே அரபு பகுதியிலிருந்து வந்து குடியேறி இருந்தவர்களும் அக்கம் பக்கத்து நாடுகளுக்கு ஹிஜ்ரத் செய்து போக ஆரம்பித்து விட்டார்கள். மொராக்கோ துனிசியா போன்று இருந்த நாடுகள் எல்லாம் அந்த முஸ்லிம்களை அரவணைத்துக் கொண்டது. ஆனால் யார் அரபுகளுக்கும் ஸ்பெயினுடைய மக்களுக்கும் சேர்ந்து பிறந்திருந்தார்களோ, யார் ஸ்பெயினிலேயே இருந்தார்களோ, அவர்கள் ஸ்பெயின் அரசு என்றாவது நமக்கு சாதகமான அணுகுமுறையை கொண்டு வரும் என்று காத்திருந்தார்கள். ஆனால் ஸ்பெயினிலே அன்றைக்கு இருந்த அந்த பாசிசவாதிகள், கிறிஸ்தவர்களாக தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருந்தவர்கள் எல்லோரையும் வெட்டி கொன்றார்கள். சிறு குழந்தைகளை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. ரோஹிங்கியாவினுடைய பர்மா அரசு அதற்கு பிறகு அடுத்து இவர்களை விட இன்னொரு சட்டம் கொண்டு வருகிறது. அந்த சட்டம் என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு பிறந்த குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னால் நான் குழந்தையை பெற்றெடுக்கப் போகின்றேன் என்று அரசாங்கத்தில் பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவது குழந்தையை பெறும் பொழுது நான் குழந்தை பெற்றெடுத்த பிறகல்ல, குழந்தை பெறுவதற்கு முன்னால் கர்ப்பிணியாக இருக்கும் பொழுதே அடுத்து இரண்டாவது குழந்தையையும் பதிவு செய்ய வேண்டும். இரண்டாவது குழந்தைக்கு மேல் பதிவு செய்யப்பட்டால் அந்த பெற்றோர்களும் குழந்தைகளும் சேர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்படுவார். கட்டாய திருமண பதிவு சட்டம் எதற்காக வேண்டி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்பதனுடைய முன்மாதிரி நமக்கு கண் முன்னால் தெரிந்து கொண்டே இருக்கிறது. அங்கு முடிந்து விட்டது, இங்கு முடிந்து விட்டது. 1920 1930 வரைக்கும் RSS திங்க் டேங்கர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய கொள்கை வகுப்பாளர்கள் 10 ஆண்டுகள் ஸ்பெயினுடைய நடைமுறையை இந்தியாவிலே எப்படி முறைப்படுத்துவது என்பதை ஆராய்கின்றார்கள். முழுக்க முழுக்க இந்தியாவிலே நாம் அதை எப்படி முறைப்படுத்துவது, இதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், அதை இனிமேல் நாம் செய்தே ஆக வேண்டும் என்றுதான் ஏறத்தாழ 100 ஆண்டுகளுக்கு மேல் இந்தியாவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்காக வேண்டி தங்களுடைய திட்டத்தை முழுமையாக அவர்கள் கொண்டு வந்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த அந்த திட்டத்தை பற்றி நான் வீட்டில் ராஜசேகர் எழுதிய அந்த புத்தகத்தில் இருந்து ஒரு சில செய்திகளை மட்டும் உங்களிடத்திலே சொல்லுகின்றேன். அதற்கு ஸ்பெயினில் அவர்கள் கையாண்ட முறை என்ன? முதலாவது, அரபு மொழி நிர்வாகத்துறையில் இருந்து முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். அரபு மொழி அகற்றப்பட வேண்டும். அரபுதான் ஸ்பெயினுடைய மொழியாக இருந்தது. இன்னும் ஸ்பெயின் மொழியிலே அரபு கலந்திருக்கும். அங்குள்ள பிள்ளைகளுக்கு அரபிலே பெயர் இருக்கும். தாங்கள் முஸ்லிம்களினுடைய பிள்ளைகள் என்பது அங்கிருக்கக்கூடிய ஸ்பெயின் குடிமக்களுக்கே தெரியாது. அந்த அளவிற்கு மாற்றிவிட்டார்கள். இந்தியாவில் இருந்தும் உருது மொழி அடியோடு அகற்றப்பட்டது. உருது அகாடமிகள் பொதுவாக இங்கிருந்து முற்றிலுமாக துடை தெரியப்பட்டன. முஸ்லிம்களினுடைய வழக்கு சொல் என்று சொல்லப்படக்கூடிய உருது மொழியினுடைய பாரம்பரிய கலாச்சாரம் முற்றிலுமாக அகற்றப்படுவதற்கு காங்கிரஸ் அரசிலிருந்தே உள்ளே இருந்த RSS சிந்தனை உள்ளவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது, மஸ்ஜிதுகளோடு சேர்ந்திருந்த கல்வி கூடங்கள் மதரசாக்களில் மார்க்க கல்வி மட்டும்தான் போதிக்க வேண்டும் என்று ஸ்பெயினிலே சட்டம் இயற்றப்பட்டது. நீங்கள் யோசிக்கலாம், ஏன் அப்படி சட்டம் இயற்றினார்கள், சரிதானே என்று? இல்லை, ஸ்பெயினில் இருந்த மதரசாக்களிலே கணிதம் இருந்தது, அறிவியல் இருந்தது, சமூக அறிவியல் இருந்தது, வரலாறு பாடமாக இருந்தது. அங்குள்ள மதரசாக்கள் முழுமையாக தங்களுடைய மக்களை அறிவு சார்ந்த துறையிலும் வளர்த்திருந்தார்கள். ஆனால் பின்னால் இவர்களுடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் எந்த விதத்திலும் உலகளாவிய ரீதியில் தங்களுடைய திட்டத்தை கொண்டு வர முடியாத அளவிற்கு மத சாம்ராணிகளை கொண்டு வர வேண்டும். எனவே மார்க்கத்தை மட்டும் படித்துக் கொடுக்க வேண்டும், உலகினுடைய அறிவு அவர்களுக்கு சற்றும் இருக்கக்கூடாது. இதை கொண்டு வருகின்றார்கள். மூன்றாவது, ஸ்பெயினில் உள்ள திட்டம், அரசின் நிர்வாகத்தில் இருந்த அத்தனை பாடசாலைகளிலும் வரலாறுகள் திரிக்கப்பட்டு முஸ்லிம்கள் ஸ்பெயினை ஆண்ட காலம் இருண்ட காலம் என்பதாக எழுதப்பட்டது. நான்காவது, இதை நீங்கள் அப்படியே பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள், இப்பொழுதும் பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. CBSE பாடத்திட்டம் இருக்கின்றது. ஐ என்ற எழுத்துக்கு கீழ் ஐயர் என்பதாக எழுதியிருக்கின்றார்கள். அவருடைய உருவத்தை முழுவதுமாக போட்டு வேற எதுவுமே இல்லையா ஐக்கு சொல்றதுக்கு? ஆ என்பதற்கு அனுமன் என்பதாக எழுதுகின்றார்கள்.
படிக்கும் பொழுதே அவன் எப்படி படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பயிற்றுவிப்பு அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய வித்யாலயா போன்ற பள்ளிகளிலே, கேந்திர வித்யாலயா போன்ற பள்ளிகளிலே, குஜராத் யூபியினுடைய பள்ளிகளில் போனால் நேரடியாகவே மிகவும் விஷம பிரச்சாரம். ஒரு பள்ளிவாசலே 8 பேர் சேர்ந்து 8 மாதங்களாக இடித்தார்கள். இதே 80,000 பேர் சேர்ந்தால் எத்தனை நிமிடங்களிலே அதை இடிக்கலாம்? ஒன்மார்க் கொஸ்டின். குழந்தைகளுக்கு கணித பாடத்தில் கேட்கப்படக்கூடிய கேள்வி. குஜராத்தில் சென்றால் இன்னும் மோசமாக இருக்கின்றது. கண்டுபிடித்து எடுத்து சொன்னால் அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கு தயார் இல்லை. அதனுடைய அடிப்படையில் தான் கஜினி முகமது என்பவர் இந்தியாவின் மீது 17 முறை போர் தொடுத்தார். எதற்காக வேண்டி? இந்தியாவினுடைய செல்வங்களை எல்லாம் அள்ளி செல்ல வேண்டும் என்பதற்காக. குப்தர்களுடைய காலம் பொற்காலம். ஏனென்றால் அது ஐயர்களுக்கு பிராமணர்களுக்கு வாழ்வாங்கு வாழ்வித்த காலம். அதில்தான் சமஸ்கிருத மொழி முழுமையாக இந்தியாவிலே பரப்பப்பட்ட காலம். வர்ணாசிரம கொள்கை இந்தியாவிலே முழுமையாக இருந்த காலம் அது. முஸ்லிம்களுடைய காலத்தையே, முகலாயர்களுடைய காலத்தையே அவர்கள் பிரிக்கின்றார்கள். அக்பருடைய காலம் பொற்காலம். அவர் மகா சக்கரவர்த்தி. அவுரங்கசீப் மதவெறியர், திப்பு சுல்தான் மதவெறியர். முஸ்லிம்கள் தாங்கள் ஏன் இந்த நாட்டை ஆட்சி செய்தோம் என்று நம்முடைய பிள்ளைகள் சங்கடப்படும் அளவிற்கு வரலாற்று திரிபுகள். 4வது ஸ்பெயினில் அவர்கள் செய்த வேலை. முஸ்லிம்களுடைய வீடுகளிலே அடிக்கடி காவல்துறையினருடைய சோதனை நடத்தப்படும். அப்படி நடத்தப்பட்டால் உடனே சொல்லிவிடுவார்கள், இவர்கள் தங்களுடைய வீடுகளில் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்றும், இரவிலே ரகசியமாக கூடினார்கள் என்றும் சொல்லி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து விடுவார்கள். 5, உண்மையாகவே அரபு நாட்டிலிருந்து வந்து ஸ்பெயினில் குடியேறிய அரபு நாட்டு முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களின் பரம வைரிகள், ஸ்பெயினை அழித்தவர்கள். இந்த பிரச்சாரம் கொஞ்சம் கூட இடைவிடாமல் அங்கிருப்பவர்களால் பரப்பப்படும். 6வது, யார் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு போனார்களோ அவர்கள் மீண்டும் கிறிஸ்தவத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு கர்வாபசி, மீண்டும் இந்துக்களாக மாறுங்கள். 7வது ஒன்றை கொண்டு வந்தார்கள். அரபு நாட்டு முஸ்லிம்களுக்கும் ஸ்பெயினில் இருப்பவர்களுக்கும் பிறந்த முஸ்லிம்கள் சட்ட விரோத குடியேறிகள் என்பதாக அழைக்கப்பட்டார்கள். இது இப்பொழுது எழுதப்பட்டதல்ல, ஏறத்தாழ இன்றிலிருந்து 32 ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டில் ராஜசேகர் எழுதியிருக்கின்றார். இஸ்லாமிய முறைப்படி 8வது, இஸ்லாமிய முறைப்படி செய்யப்பட்ட திருமணங்கள் மீண்டும் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்படியே நீங்கள் உங்களுடைய கண் முன்னால் இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற செயல்களை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். இருப்பதிலெல்லாம் மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல் 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றது. அசாமில் இருக்கின்ற 40 லட்சம் முஸ்லிம்களை சட்டவிரோத குடியேறிகள் என்பதாக அவர்களை தூக்கி எறிந்திருக்கின்றது இந்த அரசு. 40 லட்சம் முஸ்லிம்கள். ரொம்ப எதிர்ப்பு வலுத்ததற்கு பிறகு நாடாளுமன்றத்தில் அமைச்சர் பதில் கொடுக்கின்றார், 40 லட்சம் அல்ல, 37 லட்சம் பேர் தான் சட்டவிரோத குடியேறிகள் என்று கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள், மீதி 3 லட்சத்தி சொச்சம் பேர் மீண்டும் பதிவு செய்வதற்காக வேண்டி விண்ணப்பித்திருக்கின்றார்கள், அவர்களை நாங்கள் பார்த்து உண்மையான இந்தியர்களுக்கு நாங்கள் இடம் கொடுப்போம். ஏன் தெரியுமா? 3 லட்சம் பேர் தெரியாமல் பதிவு செய்யப்பட்டு விட்ட இந்து, சீக்கிய, பௌத்த, சமண சமயத்தவர்கள். இவர்கள் 2014 வரைக்கும் இந்தியாவில் அவர்கள் இருந்திருந்தால் அவர்கள் இந்தியர்கள் என்பதாக அறிவிக்கப்படுவார்கள். அமைச்சர் பதில் சொல்லுகின்றார், 37 லட்சம் பேரும் அவர்கள் சட்டவிரோத குடியேறியர்கள் என்பதாக வெளியேற்றப்படுவார்கள். இவர்கள் 100 கணக்கான ஆண்டுகள் இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். தங்களுடைய தாதா பரதாதாவினுடைய காலத்திலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள். இவர்களை சட்டவிரோத குடியேறிகள் என்று வெளியேற்றும் பொழுது அவர்கள் எல்லோருமே விவசாயிகள், சொந்த நிலங்கள் அவர்களிடத்திலிருந்து பறிக்கப்பட போகிறது,
சொந்த வீடுகள் அவர்களிடத்திலிருந்து எடுக்கப்பட போகிறது. அவர்களிலே இருக்கின்றவர்கள் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறாங்க, இருந்தாலும் நீங்கள் இந்தியர்கள் அல்ல. ஃபக்ருதீன் அலி அகமது அவர்களுடைய சொந்த உறவினர் அவர் இந்தியர் அல்ல. ஆனால் 2014 நேபாளிலிருந்து ஒருவர் அசாமிலே வந்திருந்தார் என்றால் அவர் இந்தியர். பாகிஸ்தானிலிருந்து ஒருவர் வந்திருந்தார் என்றால் அவர் இந்தியர். இதோடு விடப்பட போவதில்லை. எனக்கும் உங்களுக்கும் சங்கிலே கை வைத்திருக்கின்றது சங்க பரிவாரம். வருகின்ற 2019 தேர்தலை கவனத்தில் கொண்டு நான் பல்வேறு ஜும்மாக்களிலே உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். தேர்தலை கவனத்தில் கொண்டு முஸ்லிம்கள் வாக்கு செலுத்துவதற்கு முடியாதவர்கள் என்ற நிலைமையை கொண்டு வந்துவிட்டது. நாடு முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் 4 கோடி முஸ்லிம்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார். 2018 மே 12 கர்நாடகாவில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அங்கு எடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை கவனித்து பார்த்தால் 15 லட்சம் முஸ்லிம்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருந்தார். இப்போ ஏஜாஸ் அஷ்ரஃப் என்ற ஒரு ஆபீசர், சச்சார் கமிட்டியினுடைய செயலாளராக இருந்தவர், இதை கண்டறிந்து அரசோடு மிகப்பெரிய போராட்டம் செய்து 12.5 லட்சம் முஸ்லிம்களை மீண்டும் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தார். அதற்கு பிறகுதான் இந்த ரிசல்ட் வந்திருக்குது. என்னன்னா, கர்நாடகா எலெக்ஷன்ல இந்த மாதிரி ஒரு மதச்சார்பற்ற அரசு வந்திருக்காது. அவர்தான் கணக்கீடு கொடுக்கின்றார், 4.5 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவிலே முழுவதுமாக வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்கின்றார்கள். அரசாங்கத்தினுடைய கணிப்பின்படியே இந்திய மக்கள் தொகையில் முஸ்லிம்களினுடைய சதவீதம் 17.7%. 2011 எடுத்த சென்சஸின் படி 10 வருடங்களுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதுல 2011 எடுத்த கணக்கெடுப்பின்படி 17.7%. ஆனால் இன்றைக்கு 23% இருக்குங்கிறது ஏஜாஸ் அஸ்ரஃப் இப்பொழுது கணக்கெடுத்து முடித்திருக்கின்றார். அதற்கு அங்கங்க உள்ளதெல்லாம் சொல்லாதீங்க. அப்படின்னு பார்த்தா இப்ப மட்டும் தமிழகத்தில் மட்டும் 20 லட்சம் முஸ்லிம்கள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றனர். தமிழகத்தில் இப்பொழுது தாவூத் மியான் கான் அவர்கள் 16ஆம் தேதி 16/5/2018 அன்று துறைமுகத்தில் இருக்கின்ற முஸ்லிம் வாக்காளர் பட்டியல் எப்படி இருக்கின்றது என்பதை ஆய்வு செய்யும் பொழுது துறைமுகத்தில் மாத்திரம் 41,000 முஸ்லிம்கள் வாக்களிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்று வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் 16ஆம் தேதி எடுத்த ஆய்வின்படி வெறும் 24,000 பேர் தான் இருக்கின்றார்கள், 15,000 பேர் காணும். என் கையில் ஓட்டர் கார்டு இருக்கு, என்னை யார் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க முடியும்? என்னுடைய பெயரை எப்படி நீக்குவதற்கு இவர்களால் முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தால் அது நம்முடைய மிகப்பெரிய கவனமின்மையும் அசால்ட் தன்மையும். வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இருக்கும் என்பது உறுதி செய்யப்பட்டால் மட்டும்தான் வரக்கூடிய தேர்தலில் நாம் போய் வாக்களிக்க முடியும். என் கையில ஓட்டர் லிஸ்ட்ல, என் கையில அந்த ஓட்டர் கார்டு இருக்குது அப்படின்னு கொண்டு போய் காட்டினோம்னா பூத்துல இருக்கிறவங்க சொல்லிடுவாங்க, பாய் உங்க பேர் இங்க இல்ல, பாய் நீங்க போயிட்டு வாங்கன்றவாங்க. இதுக்கு எப்படி இதனுடைய முறையை அவர்கள் கையாளுகின்றார்கள்? ஓட்டர் கார்டுல இருக்கக்கூடிய எண் ஒரு நம்பர் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும், அந்த நம்பரை போய் இணையத்தில் நீங்கள் போட்டு பார்த்தால் அதில் ஒரு காலம் ஒன்று வரும், அந்த காலத்தில் உங்கள் என்னுடைய பெயரை நீங்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அங்க போய் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, இந்த காலத்தில் டிக் அடிச்சிருந்தாங்க, எனவே அவர்களை நாங்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து எடுத்துட்டோம். அது எப்படி ஒரு தான் டிக் அடிப்போம்?
ஒன்றரை கோடி மார்வாரிகளும் வடநாட்டவர்களும் தமிழகத்தில் வந்து ஓட்டர் லிஸ்ட்ல பேர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றரை கோடி. ஆனால் முஸ்லீம்களினுடைய வாக்குகள் பெருமளவில் நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி முஸ்லீம்கள் இருக்கின்ற வாக்காளர் பட்டியலிலிருந்து அவர்களுடைய பெயர் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. என் பேர் இல்லையங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆபீஸ்ல போய் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல போய் கேட்டீங்கன்னா இல்ல அதுல இந்த மாதிரி ஒரு காலம் இருந்து அதுல டிக் அடிச்சிருந்தாங்க எனவே நாங்க எடுத்துட்டோம். சரி, அப்படி டிக் அடிச்சிருந்தா அதற்காக வேண்டி ஒரு விண்ணப்ப படிவம் கொடுத்திருப்பார்கள். அந்த குறிப்பிட்ட அந்த நபர், அந்த விண்ணப்பத்திற்குரிய நபர், அந்த ஓட்டர், அந்த வாக்காளர் என்னை நீங்கள் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு விண்ணப்பம் கொடுத்திருந்தார் அல்லவா, அந்த விண்ணப்ப படிவத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா பதில் இருக்காது. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல கூட நீங்க இதை கொண்டு போக முடியாது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் படியும் இதற்கு உங்களுக்கு பதில் வராது. கீழிருந்து மேல் வரை எல்லாவற்றையும் அவர்களுடைய இடத்திலே நிரப்பி வைத்திருக்கின்றார்கள். இன்னும் 50 ஆண்டுகளுக்கு இவர்களுடைய ஆட்சிதான் தொடரும். ஆட்சி என்றால் அதிகார மையத்தில். ஆட்சியை மாற்றினாலும் அதிகாரத்தில் பாசிஸ்டுகள் வந்துவிட்டால் அவர்களை நீங்கள் மாற்ற முடியாது. ஏன் இவைகளை எல்லாம் செய்கின்றார்கள் என்றால் மிக சீக்கிரமாக இவர்கள் இந்தியாவை ஆரியவர்த் ஹிந்து ராஷ்டிரம் என்பதாக பிரகடனப்படுத்த வேண்டும். 2019 அதற்காக வேண்டியுள்ள திட்டங்கள் அனைத்தும் தயார். இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே ஒரு ஆட்சியை நாம் எப்படி ஹிந்து ராஷ்டிரமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லா திட்டங்களையும் தீட்டி முடித்து வைத்து விட்டார்கள். ஆட்சியில் வந்ததற்கு பிறகு அதை அமுல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்களும் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், பாபரி மசூதி தான் கட்டலையே, பொது சிவில் சட்டம் தான் கொண்டு வரலையே, நல்லா தானே ஆட்சி போயிட்டு இருக்குதுன்னு. உங்களையும் என்னையும் இந்தியாவில் இருந்தே விரட்டுவதற்காக வேண்டியுள்ள எல்லா திட்டங்களும் வாசித்திடத்திலே தயாராக இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்ய போகின்றோம்? இனி ஒரு சட்டம் கொண்டு வருவார்கள், ஆதார் கார்டு இருந்தாலும் அதை பத்தி பிரச்சனை இல்லை, ஓட்டர் கார்டு இருந்தாதான் நீங்கள் இந்தியர்கள், ஓட்டர் கார்டு இல்லையா பாஸ்போர்ட் இருந்தாலும் இந்தியர்கள் இல்ல, ஆதார் கார்டு இருந்தாலும் இந்தியர்கள் இல்ல, எது இருந்தாலும் இந்தியர்கள் இல்ல. நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க பாஸ்போர்ட் ஒரு நேரத்தில் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப லேசா இருக்குது, அவன் எதுக்கு இவ்வளவு லேசாக்கி வச்சிருக்கிறான் அப்படின்னா, இனி நீங்க பாஸ்போர்ட்டையே இல்லாமாக்க போறான். அசாமில இருக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட் இருக்கின்றது, ஆதார் கார்டு இருக்குது, ஏன் ஓட்டர் லிஸ்ட் ஓட்டர் கார்டே இருக்குது, அப்படி இருந்தும் நீங்கள் இந்தியர்கள் இல்லை என்று சொல்லிவிட்டார். இவர்களை என்ன செய்ய போகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இவர்களை எங்கே அனுப்ப போகின்றார்கள்? பங்களாதேஷுக்கு அனுப்ப போறாங்களா, பாகிஸ்தானுக்கு அனுப்ப போறாங்களா, இல்ல தூர தொலை நாடுகளுக்கு அனுப்ப போறாங்களா, இல்ல இந்தியாவிலே அகதிகள் என்று வைக்க போகின்றார்களா? அகதிகள் என்ற பட்டியலிலும் இல்லை. அகதிகள் என்றால் சர்வதேச சமுதாயம் தலையிடும், அகதிகளை வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று. எனவே அகதிகள் என்ற பட்டியலிலும் இல்லை. அதனாலதான் இவர்கள் சட்டவிரோத குடியேறிகள் என்று ஒரு அடைமொழியை கொடுத்திருக்கின்றார்கள். எப்படி ஸ்பெயின்ல கொடுத்தாங்களோ அதே முறையில் சட்டவிரோத குடியேறிகள். ஆனால் இதற்கெல்லாம் அச்சாரம் போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அதையும் நம்ம வச்சிருக்கணும், ஒரு ஒரு பக்கம் அதையும் ஒரு மூலையில வச்சிருப்போம். ஆதார் கார்டுக்கும் முதல்ல பிஸ்மில்லா சொன்னது, பிஸ்மில்லா சொன்னதுன்னா என்ன, முதல்ல தொடக்க புள்ளி போட்டது இதே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஜிஎஸ்டிக்கு முதல்ல தூபம் போட்டது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்போ இவர்கள் இவர்களுடைய கையிலே வந்ததற்கு பிறகு அனைத்தையும் முஸ்லிம்களுக்கு எதிராக திருப்பி விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரு சிறு செய்தி ஒன்றை உங்களிடத்தில் கேட்கின்றேன். உங்களில் எத்தனை பேர் எலெக்ஷன்ல ஓட்டு போட கூடியவர்கள் கையை வைத்துங்க, கையை வைத்துங்க, சும்மா உண்மையா கையை வைத்துங்க. எல்லாருமே எலெக்ஷன்ல ஓட்டு போடுறீங்களா, மஷாலா. ஆனால் செய்தி என்னவென்றால் முஸ்லீம் வாக்காளர்கள் 50% மட்டும்தான் ஓட்டு போடுகின்றார்கள். 50% தான் ஓட்டு போடுறாங்க. மக்கா பள்ளிக்கு வர்றவங்க எல்லாம் ரொம்ப அவேர்னஸ் உள்ளவங்க, அதனால ஓட்டு போடுறாங்க போல் இருக்கு. 50% மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க, 50% ஓட்டு போடல. ஓட்டு போடுறவங்க 50%லயே இவன் வாக்காளர் பட்டியலிலிருந்து வெளியே எடுத்து விட்டான் என்றால், நேற்று ஒருவரை நான் சந்திக்கின்றேன், அவர் ரொம்ப பெரிய அரசியல் சூத்திரதாரி, அரசியலிலே விழிப்புணர்வு உள்ளவர். செய்தியை சொன்னதற்கு பிறகு அங்க போய் ஓட்டர் லிஸ்ட்ல போய் தன்னுடைய பெயரை பார்த்தால் இவருடைய போட்டோ இருக்கிற இடத்துல வேற ஒரு பொம்பளைக்கு போட்டோ இருக்குது, ஆனா இவர் பேர் இருக்குது. இவங்க மனைவியுடைய இடத்துல வேற ஒரு ஆணுடைய போட்டோ இருக்குது, ஆனா அவங்க பேர் இருக்கு.
நீங்க ஓட்டு போடு போகும்போது இருக்கிற பேர் இருக்குதா இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. ஓட்டு போட போகும் பொழுது சார் உங்க மூஞ்சி இது இல்லையே, நாதாம்பா. இல்ல சார் நீங்க ஓட்டு போட முடியாது, முடிஞ்சு ஓட்டு போட முடியாது. ஓட்டர் ஓட்டர் கார்டு வாக்காளர் பட்டியலிலே பெயர் இருப்பது என்பது இந்தியாவினுடைய குடிமகன் என்பதற்கான அடையாளம். அந்த அடையாளத்தை எடுப்பதற்காக வேண்டி இப்பொழுது முனைப்பாக செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் நான் 2-3 ஜுமாக்களிலே உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன், வரக்கூடிய 2019 எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். யார் வருகிறார்கள் என்பதல்ல, நீனும் நீங்களும் நானும் இந்தியாவினுடைய குடிமகனா இல்லையா என்பதை கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒன்று. என்ன செய்யற இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா? ஒரு ஆக்ஷன் பிளான் ஒண்ணு வேணும். ஆக்ஷன் பிளானுக்காக வேண்டி நேற்று முந்தைய தினம் ஜம்மியத்துள்ளமாய் ஹிந்து டெல்லியில ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி இருந்தது. நானும் அதற்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் எனக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கின்றது. இதற்காக தமிழகம் முழுவதிலும் விழிப்புணர்வு முகாம் நடத்தி யார் யாருடைய பெயர் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றதோ, யார் யாருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லையோ, இதை முழுவதுமாக இந்த எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னால மிக துரிதமாக செய்து முடிக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் முடியுமா? இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேருக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதும் தெரியவில்லை. யார் இந்த பணியை எடுத்து செய்து கொண்டிருக்கின்றாரோ அந்த ஏஜாஸ் அஷ்ரப் அவரே நம்முடைய பயிற்சி முகாமிற்கு வருவேன் என்று நம்மிடத்தில் உறுதி கூறியிருக்கின்றார். இதை எப்படி செயல்படுத்துறது? அவற்ற தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு கிராமங்களில் எத்தனை முஸ்லிம்கள் ஓட்டாளர்கள் இருக்கின்றார்கள் என்ற லிஸ்ட் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு இடத்துல இருக்கு. இப்ப அவங்க யூபியை டார்கெட் பண்ணி யூபி முழுவதும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழகத்தினுடைய ஒரு குக்கிராமத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதில் இருக்கக்கூடிய முஸ்லிம் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை? அதில் எத்தனை பேர் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றார்? எடுத்து வச்சிருக்கிறார் பெரிய டாட்டா. இதை யாரும் வெளியில போய் சொல்லி புரபகண்டா பண்ணாதீங்க. ஏன்னா இவைகள் அனைத்தும் நாம் மிக கவனமாக செய்ய வேண்டிய வேலை. இதை வெளியில் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது, உள்ளடியாக மிக கவனமாக செய்ய வேண்டிய வேலை. இதற்கு தேவை நமக்கு மஹல்லாவினுடைய ஜமாத், உலமாக்களினுடைய ஒத்துழைப்பு. ஒவ்வொரு ஜும்மாக்களிலும் இதை பற்றி பிரச்சாரம் செய்யப்பட வேண்டும், முகாம்கள் நடத்தப்பட வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் முழுமையாக அதை கணக்கெடுக்க வேண்டும். எத்தனை பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து விடுபட்டிருக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டியுள்ள காரணங்களை போய் முறையாக அந்த அலுவலகத்தில் கேட்க வேண்டும். காரணம் தெரிய வரவில்லை என்னும் பொழுது இந்த வாக்காளரை மீண்டும் அதில் இணைப்பதற்காக வேண்டியுள்ள வேலையை செய்ய வேண்டும். இந்த வாலண்டியர்ஸ் ஒவ்வொரு கிராமத்திலும் நாம் உண்டு பண்ண வேண்டும். பெரிய வேலை, ஆனால் செய்யலாம், செய்யணும். ஏன்னா இப்ப மக்தப் நடத்துறது, ஜும்மா துழு வைக்கிறது, சுபுஹும் ஃபஜர் சுபுஹும் துஹரும் அசரும் துழுறதை விட நாட்டில் உயிரோடு இருப்பதா இல்லையா என்பதே கேள்விக்குறியாகிவிட்டது. ஆனால் இதை வெளியில் எடுத்துக்கொண்டு நீங்க ஏதாவது ஒரு அமைப்புட்டையோ அல்லது கட்சியிட்டையோ கொடுத்தீங்கன்னா போட்டு எல்லாத்தையும் விளம்பரப்படுத்திடுவாங்க. நாங்கள் தான் செஞ்சோம். ஏன்னா இப்போ மூத்தா போனதுக்கு பக்கத்தில் கூட செல்ஃபி எடுத்து அனுப்பிட்டு இருக்கான். அதனால இந்த வேலையை செய்யறதுக்காக வேண்டி விளம்பரப்படுத்தினால் அரசு உஷாராயிடும். எனவே இதில் மிக கவனமாக செய்ய வேண்டும். இப்பொழுது நான் உங்களிடத்திலே கேட்கின்றேன், தங்களுடைய பொருளாதாரத்தால் தங்களுடைய நேரத்தால் இதற்காக வேண்டி நேரம் கொடுப்பவர்கள் நீங்கள் தயாராக இருந்தால், பொருளாதார ரீதியாக உதவி செய்யலாம் என்று நினைப்பவர்கள் பொருளாதார ரீதியாக உதவி செய்யுங்கள். இல்லை, எங்களுடைய நேரத்தை கொடுத்து நாங்கள் உதவி செய்யலாம், மாவட்டம் தோறும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்யலாம், இதற்காக வேண்டியுள்ள கேம்ப்ல நம்ம கலந்துகிட்டு இந்த கேம்பெயின் அப்படியே கொண்டு போகலாம், ஒவ்வொரு இடத்திலும் நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் என்று உங்களில் யாராவது தயாராக இருந்தால், தயாராக இருக்கணும். ஏனென்றால் சின்ன சின்ன இடங்களிலும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இது நமது உயிருக்கும் இந்த நாட்டில் இருப்பிற்கும் கேள்விக்குறியாக இருக்கின்றது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த உலகிலும் இருக்கிறது, நாளை அல்லாஹ்விடத்திலும் இருக்கிறது. ஸ்பெயினுடைய முன்மாதிரியை அவர்கள் இங்கு கொண்டு வராமல் தடுக்க வேண்டும் என்றால் இது முக்கியமான காலகட்டம், கவலைப்பட வேண்டியதில்லை. 10 மோடி வந்தாலும் அல்லாஹ் இந்த நாட்டிலிருந்து முஸ்லிம்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. இன்ஷா அல்லாஹ்.
அப்படிப்பட்ட நாடு அல்ல. நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அப்படி நம்மை விட்டு செல்லவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இதை நாம் எதிர்கொள்வோம். இந்த சதியை நாம் முறியடிப்போம். அப்படி உங்களில் யார் யார் எதற்காக வேண்டி தயாராக இருக்கின்றார்களோ உள்ளபடியே உளப்பரிசுத்தமாக தயாராக இருக்க வேண்டும். சொல்லிட்டு போகக்கூடாது. ஏன்னா இது ஆக்ஷன் பிளான், செயல்படுத்த வேண்டிய வேலை. எல்லா வேலைகளையும் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வேலை இப்ப செயல்படுத்தணும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா வேலையும் நிறுத்துங்க, ஓதி கொடுக்கறத கூட நிறுத்திட்டு இந்த வேலையை செய்யுங்கிறாங்க. ஆனால் இதை எடுத்து போகும்பொழுது நமக்கு பள்ளிவாசனுடைய நிர்வாகிகள் நமக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அங்கு இருக்கக்கூடிய இமாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாம் அந்த ஜமாத்திலிருந்து இந்த வேலையை சரியாக வாங்கிக் கொள்ள முடியும். இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பிளான்லாம் ரெடியா இருக்குது. அவரும் வந்து இதை கேம்ப் பண்ணி முகாம் செய்து 2-3 நாட்கள் இதற்காக வேண்டியுள்ள பயிற்சி வகுப்பை நடத்தி தருகின்றேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். யார் அதற்கு தயாராக இருக்கின்றார்களோ, பேருக்கெல்லாம் கொடுக்க கூடாது. நானும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பேசாம இருந்துட்டா முடியாது. யார் தயாராக இருக்கின்றார்களோ அவர்கள் மட்டும் வந்து பொருளாதார உதவியால் தயாராக இருக்கலாம் என்றால் அதற்காக, இல்லை என்னுடைய நேரத்தை கொடுத்து நான் உதவலாம், என்னால் உடலால் உழைக்க முடியும் என்றால் அவர்கள் அதற்காக என்று தனியாக என்னிடத்தில் என்னுடைய ரூம்ல வந்து தனியாக பேர் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் இந்த கேம்பெயினை கொண்டு போக வேண்டியது இருக்குது. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு முன்னால தமிழகம் முழுவதும் எத்தனை வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கின்றார்களோ அத்தனை பேரையும் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கின்றது. தமிழகத்தில் மட்டும் 20 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டு இருக்கின்றார்கள். தாவூத் மியான் கானுடைய ஆய்வு, அவர்தான் இதை முன்னெடுத்து கர்நாடகாவிலும் அவர்தான் போய் இந்த ஆய்வுக்கு கூட இருந்தாரு. இப்பவும் அவர்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. 20 லட்சம் என்றால் என்னவாகும்? ஆட்சி மாற்றத்தை நீங்க எப்படி கொண்டுருவீங்க? அப்புறம் இங்கேயும் மலராது மலர்ந்துடக்கூடாது. நாமும் கவனமாக இருக்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கையும் பாராளுமன்றத்தில் எதிரொலிக்கும். சற்று நேரம் அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் இது முக்கியமான ஒரு செய்தி என்பதனால் உங்களிடத்திலே நான் இதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த நாட்டை கெட்ட ஆட்சியாளர்களிடமிருந்து பாதுகாத்து தந்தருள் புரிவானாக. எல்லா விதத்திலும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியை தருவானாக. அவர்களுடைய சூழ்ச்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவானாக. யா அல்லாஹ், நீ சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன், நீ எல்லா அரசர்களுக்கும் அரசன், எல்லா பிரதமர்களுக்கும் பிரதமர், எல்லா அதிகாரிகளுக்கும் அதிகாரி, இவர்களை ஒன்றுமில்லாமல் இவர்களுடைய திட்டத்தை நாசமாக்கி தந்தருள் புரிவாயாக. வா ஆகிருதாவான. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.